ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ரொம்ப ரொம்ப சுவையான பெப்பர் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து எல்லா விதமான டிஃபன் ஐட்டம் அப்புறம் ரைஸ் கொடியெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். பேச்சுலர்ஸ் அப்புறம் பிகினர்ஸ் கூட ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். சரி வாங்க, இப்போ இந்த பெப்பர் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பெப்பர் சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம். சோம்பு பொரிஞ்சதும் இது கூட 1 கப் சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கங்க, அதெல்லாம் சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சோம்னா பெப்பர் சிக்கன் கிரேவி டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க. உங்ககிட்ட ஒருவேளை சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா அதுக்கு பதில் 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ வெங்காயம் லைட்டாக கண்ணாடி மாதிரி வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதனுடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். நம்ம 1 கிலோ அளவுக்கு சிக்கன் போட்டு பெப்பர் சிக்கன் கிரேவி செய்ய போகிறோங்க. அதனால் இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, அளவு வந்து சரியாக இருக்கும். பாருங்கள், இப்போ இஞ்சி பூனுடைய பச்சை ஸ்மெல் போய் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இது கூட 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கங்க, அதெல்லாம் சேர்த்துடலாம். கூடவே வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்டாக ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. உங்களுக்கு கிரேவி அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெங்காயம் தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நம்ம தேங்காயெலாம் அரைச்சி சேர்க்கறது கிடையாதுங்க, செமி கிரேவியாக தான் செய்ய போகிறோம். அதனால் உங்களுக்கு கிரேவி அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெங்காயம் தக்காளி மற்ற பொருள் எல்லாத்தையுமே கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சுங்க. இப்போ இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துடலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், அப்புறம் காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள். ஏற்கனவே நம்ம வரமிளகாய் சேர்த்துருக்கோங்க, அப்புறம் மிளகுத்தூளும் சேர்த்துருக்கோம். அதனால் மிளகாய்த்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு சகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு குறைவாக சேர்த்துக்கோங்க, கடைசியாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்திரினா கூட அப்புறம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலாவுடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு லைட்டாக வதக்கிடலாம். பாருங்கள், இப்போ மசாலா பொருளெல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இது கூட 1 கிலோ அளவுக்கு சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க, அதை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு சிக்கனை மசாலாவோட நல்லா வதக்கிடுங்க. அப்போ தான் சிக்கனுக்குள்ளே மசாலாலாம் இறங்கி சிக்கன் பீஸை சாப்பிடும் போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்கள், இப்போ சிக்கன் பீசஸ் எல்லாம் ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இது கூட நல்ல கெட்டியான தயிர் 1/2 கப் சேர்த்துடலாம். புளிப்பில்லாத நல்ல கெட்டியான தயிராக சேர்த்துக்கோங்க, கிரேவி வந்து டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். தயிர் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்துடலாம். கைவிடாமல் கண்டினியூஸாக கலந்து விட்டுட்டே இருங்க, அப்போ தான் இந்த தயிர் வந்து சிக்கனோட சேர்ந்து நல்லா கிரேவி பதத்தில் கிடைக்கும். நம்ம தயிர் சேர்த்து செய்யற போது பெப்பர் சிக்கன் கிரேவி வந்து டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க. சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நமக்கு சிக்கன் வந்து கொஞ்சம் ஹீட்டு அப்புறம் மிளகும் சேர்த்துருக்கிறதுனால கண்டிப்பாக தயிர் சேர்த்து செஞ்சால் தான் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும், அந்த ஹீட்டும் கம்மியாகும். பாருங்கள், இப்போ நல்லா கலந்தாச்சு. சிக்கன்லேருந்து ஓரளவுக்கு நமக்கு தண்ணி விட ஆரம்பிச்சிடுச்சுங்க. நம்ம தயிர் சேர்த்துருக்கிறதுனால தயிரும் ஓரளவுக்கு தண்ணி விட்டுருக்கு. இப்போ இது கூட இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடுங்க. தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாங்க, நமக்கு சிக்கனும் தண்ணி விட்டுருக்கு அப்புறம் தயிரும் நம்ம சேர்த்துருக்கோம். அதனால 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கனாலே போதும். சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். லைட்டாக கலந்ததுக்கப்புறமா இப்போ குக்கருடைய மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. மீடியம் ஹீட்டில் 2 விசில் இருக்கட்டும். 2 விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் வந்து மட்டன் மாதிரி கிடையாதுங்க, டக்குன்னு வெந்துடும். அதனால 2 விசில் இருந்துச்சுன்னா போதும். பாருங்க, இப்போ 2 விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம பெப்பர் சிக்கன் கிரேவி இப்போ 3/4 ரெடி ஆகிடுச்சுங்க. கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஸ்டவ்வில் அப்படியே வச்சுருக்கலாம். உங்களுக்கு இந்தளவுக்கு கொஞ்சம் கிரேவி வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜ்லேயே மல்லித்தலை தூவி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் நான் திக்னஸாக செய்ய போகிறேங்க, அதனால் இன்னும் ஒரு 5 நிமிஷம் போல் இருக்கட்டும்.
இதுல நம்ம தேங்காய் விழுதெல்லாம் எதுவும் சேர்க்க போறது கிடையாதுங்க. செமி கிரேவியா தான் செய்ய போறோம். உங்களுக்கு ஒருவேளை கிரேவி கொஞ்சம் அதிகமா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கால் கப் அளவுக்கு தேங்காவை அரைச்சி சேர்த்துக்கோங்க. கிரேவியும் கொஞ்சம் அதிகமா கிடைக்கும், டேஸ்டும் நல்லா இருக்கும். பாருங்க அவ்வளவுதான் நம்ம பெப்பர் சிக்கன் கிரேவி இப்ப ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கிரேவி நல்லா திக்காயி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சுங்க. கடைசியா பொடி பொடியா கட் பண்ணன கொஞ்சம் மல்லியில தூவி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம். அவ்வளோதான், நமக்கு இப்போது ரொம்ப ரொம்ப சுவையான பெப்பர் சிக்கன் கிரேவி ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.